ஸோ சிக்னேச்சர் ஃபுட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கனில் வந்து வி ஹவ் கிவன் வால்கனோ சிக்கன் அப்படின்றது. ஸோ நிறைய இடத்துல இந்த வால்கனோ சிக்கன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மெனி சீஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை. இட் வில் பி வெரி குட் ஒன்ஸ் இஃப் யூ கம் அண்ட் டேஸ்ட் தி ஃபுட் யூ வில் நோ வாட் இட் இஸ். நான் டிஸ்கிரைப் பண்ணுறதை விட ஏன்னா எது சொன்னாலும் ஓவர் எக்ஸாசரேட்டடாக இருக்கும். ஏன்னா ஓனராக சொல்லும் போது நாங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும். பட் யூ கம் அண்ட் ஃபீல், கம் அண்ட் டேஸ்ட் இட், தென் யூ டெல் மீ த ஃபீட்பேக், அவ்வளோதான். ஸோ எல்லோரும் வந்து ஒரு எனக்கு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி எல்லோரும் சொன்ன விஷயம் என்னென்னா, ரெஸ்டாரண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ரெஸ்டாரண்ட்னா இப்படி தான் ஃபுட் இருக்கணும், ரெஸ்டாரண்ட்னா இந்த செட்டப்பில் தான் இருக்கணும். ரியலி ஐ டோன்ட் லைக், ஐ வாண்ட் டு பிரேக் தட். எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், யூ கம் அண்ட் டெல் மீ யூ வாண்ட் அ ஸ்பைசி சிக்கன், எஸ் வி ஆர் ரெடி டு மேக். யூ வாண்ட் அ ஹனி, எஸ் ஐ எம் ரெடி டு மேக். யூ வாண்ட் டு ரெடியூஸ் இட், எஸ் ஐ எம் ரெடியூஸ் இட். ஓகே, வாட் எவர் யூ வாண்ட் வி ஆர் ரெடி டு மேக் அ சேஞ்ச் ஓவர் இமீடியட்லி, சரிங்களா? அதுதான் எங்களோட ஸ்பெஷல். நான் கொடுக்குறேன் நீ சாப்பிட்றன்னு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு செட்டிநாடு சிக்கன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, செட்டிநாடு சிக்கனை போய் அவன் மெனு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, செட்டிநாடு சிக்கன் கொஞ்சம் இன்னும் ஸ்பைசி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிரேவி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். யூ கேன் டெல் டு அஸ், வி வில் டூ இட் இமீடியட்லி. அதுதான் என்னோட செஃப்க்கு நான் சொல்லியிருக்க ஒரு விஷயம். ப்ளீஸ் ஒர்க் ஃபார் த கஸ்டமர்ஸ், அவங்க தான் நம்மளுடைய காட்ஸ். இன்ஸ்டாகிராமபிள் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் சரி ஆம்பியன்ஸும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கனால ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஸ்வீட், அதுக்கப்புறமா வந்து சூப்பெல்லாம் கூட கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ் மீட்டில் செஞ்சதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன். ஸோ குகுப்ரியா வந்து ரொம்ப விஷயமா ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்தேன், ப்ரெஸ் வந்து எனக்கு சர்ப்ரைஸு, கஷ்டத்தை சொல்லிடுறேன். அண்டு ஃபுட் ஆப்வியஸாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரெஷ் மீட்டில் செஞ்சுருக்காங்கன்றது அது சாப்பிடும்போதே தெரிஞ்சுது. ஐ மீன் அந்த மீட்டு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோடனே தெரிஞ்சிடும்ல, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை ஃப்ரீஸ் பண்ணதான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெஷ் மீட்டில் தான் செய்கிறாங்க. அண்டு பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் வந்து ரோஸ் மில்கில் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்க, அது இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பாடாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ப்ளஸ் இந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 10% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ திங்க் இது வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா, ஐ மீன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். காலேஜ் லைஃப்பில் இந்த மாதிரியான பார்த்தவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிறது வந்து, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் சாப்பிட்ருக்கோம், நானும் இன்னும் ஒரு பையனும் இந்த மாதிரி பிளேஸில் சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. ஆனால் காலேஜில் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றனால அந்த மாதிரி நடக்கலை. ப்ளஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ மாதிரி பரோட்டா கடை ஒன்று இருக்குது, அதுதான் செட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பிரியாணி பார்த்த உடனே இன்னும் ஞாபகம் வந்தது, ஏன்னா இப்போ பிரியாணி தான் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட கூடாதுன்றது மட்டும் ஞாபகம் வந்தது எனக்கு, சரிங்களா? அவசியமா சோஷியல் மீடியாவில் விஷால் சார் வந்து சாப்பிடும் போது ஒரு விஷயம் பண்ணாங்க, நீங்க அதை அவர் சோஷியல் மீடியாலன்னு பண்ணல, அவர் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாரு. சோஷியல் மீடியால போட்டது, அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா, சரிங்களா? நான் அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன். இப்போ வந்து சாப்பிடும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இப்போ புதுசா சொன்னாங்க ஃப்ரெஷ் மீட், ஃப்ரெஷ் எல்லாம். நான் ஏன் பிரியாணி சாப்பிடும் போது நான் பிரியாணியை ஃபீல் பண்ணி சாப்பிட்டேன். அது பிரியாணிங்கும் போது ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிடக்கூடாது, ஐ மீன் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஃபுட் எடுத்துக்கிறதுனால பிரியாணியை பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அது ஒரு லவ் இல்லையா?
அந்த ஃபீலிங் இருந்தது. அண்ட் அவர் சாப்பிட்டது அதான் நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது. அதாவது அவர் சாப்பிடும்போது சாமி கும்பிட்டு சாப்பிட்றாரு, அவர் ரெகுலரா அதான் பண்றேன்னு அவர் சொல்றாரு. அது அவர் விருப்பம். சாப்பிடும்போது நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றது வழக்கம் தான், சீக்கிரமாவே அவங்க அதுல சக்சஸ் ஆயிருவாங்க நினைக்கிறாங்க பிரியாணில. மத்தபடி அவங்க நான்வெஜ் சூப்பரா செய்வாங்க. அண்ட் அவங்க சாம்பார் வச்சாங்கன்னா செம்மையா. இன்னுமே அதான் வாட்ஸ்அப் குரூப்ல வழக்கமா பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேங். மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கும்ல, 10 இயர்ஸ் சார். நாளைக்கு மிகப்பெரிய நாள், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மைண்ட் ஆஃப் வியூல மக்கள் கிட்ட ஓட்டி எவ்வளவு பெரிய வேல்யூபிள் திங்ஸ் சொல்லிருக்கீங்க சார்? அது ஒரு ஜனநாயக கடமை, அதை பண்ணணும்ன்றதுதான் என்னோட ராமபுரம் ஆப்போசிட்ல இருக்கு. டு விசிட் அண்ட் வில் என்ஜாய் தி ஃபுட். டி ஜோகா சொல்லுங்க. டி ஜோகானா சொல்லு, தெரியாம வச்சியா? ஏன் அப்படின்னா, அதான் சொன்னலங்க, சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி. ஒரு நாள் டிராவல்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு பாசிங்ல பார்த்த பேர் இது. பார்த்தா அது ஒரு பெரிய பிராண்டு, சரிங்களா? அவங்க ஒரு பெரிய பிராண்டு. அந்த பேரை வாங்கினா நம்ம காப்பிரைட் கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு முன்னாடி டிஇஇ அப்படின்ற டிஐ சேர்த்தேன் நான். வேற ஒண்ணுமே கிடையாது. அழிச்சிருங்க. Okay, thank you so much. Thank you. வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். தான் வாங்கிங்க. ஆனா நீங்க வந்து ஓட்ட வந்து கரெக்டான நபருக்கு நீங்க போடுங்க அப்படி சொல்லிட்டீங்க. இத பத்தி உங்களோட ஒபினியன்? ஐடியா நல்லா இருக்கு அப்படி மட்டும் தான் தோணுது எனக்கு. எனக்கு அவ்வளோ இதால கேட்டீங்க எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அவர் சொல்றது ஆக்சுவலா தான் குடுக்குற கேமரா பாத்து அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் அவர் அது அவரோட ஐடியா, அவர் சொல்றாரு அவ்வளவுதான் சொல்லணும்னு தோணுறாரு. எது என்னோட உரிமைக்கு காசு வாங்க கூடாதுன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ சோ மச். இதுவும் கரெக்டா பண்ணுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சூப்பரா போயிட்டு இருக்கு, இன்னுமே நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்த படமும் போச்சுன்னா நல்லா. ஓடிடி இல்ல பே, ஜோ தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. நீங்க பிரசன்ட் இல்ல, நான் பிரசன்ட் இப்ப நான் ஓடிடி தான் கேட்டேன். பா தியேட்டர் தான் கேக்கலாம். ஓகே, அடுத்த படம் தியேட்டர்ல தான் வரும். தியேட்டர்ல வந்து அந்த அப்டேட் அது நான் சொல்ல முடியாது, போயிட்டு இருக்கு. சீக்கிரமா சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன்ல இருந்து சொல்லுவாங்க. அதுதானே சரியான இதா இருக்கும்.
ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.